வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷன்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலேயே கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் ஹோம் பேஜுக்கு வரும். கிரில்டு சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை, கரம் மசாலா மாத்திரம்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் ஃப்ரைட் மசாலாவும் கொஞ்சம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக வேண்டி 4 ஸ்பூன் தயிர் ஊற்றியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். அதனால் நான் 1 லெமனை புழிஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக வேண்டி இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி அரிசி மாவு அல்லது மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சிக்கனோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து கலருக்காக நான் ஒரு பிஞ்சு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்காக நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தடவுன அந்த சிக்கனை ஃப்ரீசருக்குள்ளே 1 hour வச்சு எடுத்திருக்கேன். அப்போந்தான் அந்த மசாலா சிக்கனோட நல்லா ஒட்டிக்கும். பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, கிரில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஊற வச்சு பண்ணினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசைக்கல்லை எடுத்துட்டு அதில் 50 ml ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆஃப் ஆயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே கிரில்லாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணால் கிரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணும்போதும் நீங்கள் இந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயில் ஆகாது. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், சிக்கன் அரைவேக்காடு வெந்துருச்சு. இப்போ நாம் இதை கிரில் பண்ண போகிறோம். என்னடா தோசைக்கல் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இதை வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால தாங்க இப்படி இருக்குது. இன்றைக்கி கேஸ் அடுப்பில் தான் கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அடுப்பு மேலே இந்த மாதிரி 2 கம்பியை வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஹாஃப் ஆயில் பண்ண அந்த சிக்கனை எடுத்து அது மேலே வச்சு திருப்பி திருப்பி போட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குன்னே இந்த வலை இருக்குது, அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, அந்த ஹாஃப் ஆயில் பண்ணின சிக்கனை அப்படியே அடுப்பில் எடுத்து வைக்காமல் கொஞ்சம் தட்டில் வச்சுட்டு மறுபடி வச்சிங்கன்னா சப்போஸ் அதில் எண்ணெய் இருந்தாலும் அடுப்பு பாலாகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குன்னு. இதுக்குடா 2 வேளை, இதுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணியே சாப்பிட்றலாம்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி கிரில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரில்டு சிக்கன் வீட்டிலேயே தயார். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.